உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு போதித்து உணர்த்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:15-16 நாம் கவனிக்கலாம். எபிரேயர் 13:15-16. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து 15 சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். 16:2 இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த 4 கர்த்தருக்கு பிரியம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது எப்படி? தேவனை பிரியப்படுத்துவது எப்படி? நமக்காய் தன்னுடைய ஜீவனை அன்பினால் கொடுத்த தேவனை நான் பிரியப்படுத்தி வாழ்வதுதானே நியாயம். என்னை அவர் அன்பு கூர்ந்தார், முடிவு பரியந்த அன்பு கூர்ந்தார், மரண பரியந்தம் எனக்காக அன்பு கூர்ந்து ஜீவனை தந்தார். அவரை பிரியப்படுத்தி தானே நான் வாழ வேண்டும். அப்படி அவரை பிரியப்படுத்த வேண்டுமானால் எப்படி பிரியப்படுத்துவது? 4 கர்த்தருடைய கிருபையினால் நாம் தியானித்தோம். 1 Samuel 15:22 கீழ்ப்படிதல் தான் தேவனுக்கு பிரியம் என்று 1 கவனித்தோம். 2, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:6 விசுவாசிப்பதனாலே தான் தேவனுக்கு நாம் பிரியமாயிருக்க முடியும் என்று சொல்லி நாம் 2 கவனித்தோம். 3, 147 வேதம் சொல்லுகிறது அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவ பயத்தை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த வாரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது எபிரேயர் 13:21 கர்த்தருடைய சித்தத்தை செய்வதினால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும் என்று சொல்லி நாம் தேவ கிருபையினாலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்காய் நான் காத்திருந்த போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியம் இந்த 15:13 எபிரேயரில் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஏனென்றால் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவனுக்கு பிரியத்தை தருகிற 5வது காரியம் என்ன நான் சொல்லுவேன்? கர்த்தரை துதிக்கிற துதி அல்லது ஸ்தோத்திர பலி. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சத்தமா சொல்லலாமே, நல்ல சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமானது. இந்த ஸ்தோத்திர பலி என்பது நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். நான் உண்மையில் சொல்ல வேண்டுமானால் இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ துக்கத்தின் பாதையில், நான் கண்ணீரின் பாதையில், எத்தனையோ முறை வெறுமையாக உணர்ந்த நேரங்களில் என் ஆத்மாவை தூக்கி நிறுத்தின ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஸ்தோத்திர பலி தான். அல்லேலூயா. பல முறை தனிமையில் இருக்கும் பொழுது அப்பாவுடைய மறைவினாலே எத்தனையோ முறை இருதயத்தில் காயப்பட்டவனாக பலவிதமான கேள்விகளோடு ஒரு தனிமை உணர்வோடு எத்தனையோ முறை ஒரு வெற்றிடத்தை உணர்ந்த நேரங்கள் மாம்சத்தில் எத்தனையோ முறை எனக்கு இந்த வாரங்களில் என்னுடைய வாழ்க்கையை சந்தித்திருக்கிறது. அநேகரங்கிட்ட கேட்பாங்க, பரவாயில்ல பாஸ்டர் நீங்கள் ரொம்ப தைரியமாக இருந்து என்ன பண்ணீங்க, அடக்காராதனையும் நடத்துனீங்க. ஆனால் என்ன தான் நம்ம தைரியமாக விசுவாசிகளுக்கு முன்பாக நின்று சபைக்கு முன்பாக நின்று உங்களை நான் மனந்தளர பண்ணக்கூடாது, நான் தைரியமாக நின்றாலும் நானும் யார் தான், மாம்சத்தில் தான் இருக்கிறேன்ல.
ஒரு தகப்பனை இழந்த வேளையில் அந்த இடங்கள்லாம் யோசிக்கும்போது, அந்த சந்தர்ப்பங்களை யோசிக்கும்போது உள்ளம் உடையாமல் இருக்கிறதே இல்லை. அநேக வேளையில் இருதயம் ரொம்ப துக்கப்படுற நேரங்கள் எத்தனையோ முறை வந்திருக்கிறது. அவருடைய வீடியோ ஏதாவது ஒன்று பார்த்தா, அல்லது அவர்கள் பேசினது இதெல்லாம் நினைவு கூர்ந்தா, சில இடங்களுக்கு போனால் அந்த நினைவு வந்து நம்மளை வந்து ரொம்ப துக்கத்துக்குள்ளே சில தடவை ஆழ்த்திடுதுன்றது உண்மை. ஆனால் அநேக வேளை இந்த துக்கத்தில் மூழ்கும்போது கர்த்தர் தூக்கி நிறுத்தும்படி எனக்கு கிருபை தந்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர்களுடைய மரணம் துக்கமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள், அவர்களுக்கு கொடுத்த தயவுகள், அவருடைய மரண பரியந்தம் கர்த்தர் எப்படி அற்புதமாக அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை கர்த்தர் நினைவுகூர பண்ணி அவைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்ல நன்றி சொல்ல, அந்த துக்கத்தின் கருமேகங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போய் ஒரு தெய்வீக சமாதானமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உள்ளத்தை நிரப்பினதை நான் கண்டு கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஸ்தோத்திர பலி என்பது தேவனுக்கு பிரியமானது. அந்த பிரியமானதை நாம் செய்யும்போது தேவனுடைய பிரியமும் நம்மேல் பிரகாசிக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்தை இன்றைக்கு கொஞ்சம் நம்ம தியானித்து வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை சற்று நான் உற்று கவனித்து வாசித்த பொழுது என்னை கவர்ந்த சில காரியங்களை உங்களுக்காக நான் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த அனுபவத்திற்குள்ளே செல்ல நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் உற்று வாசித்தால் மூன்று பகுதிகளிலே இந்த துதியை குறித்து உள்ள சத்தியங்களை நாம் கவனிக்க முடியும். முதலாவது 13 எபிரேயர் 15 வசனத்தை பாருங்க. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவோம். எதை செலுத்த வேண்டும்? இல்ல, கரெக்டா சொல்லுங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாபோ. நம்ம பொதுவாக வேதத்தை ரொம்ப வேகமாக வாசிட்டு போகிறதுனால சில வார்த்தைகளுடைய அர்த்தத்தையோ அதனுடைய ஆழத்தையோ அதனுடைய சத்தியத்தையோ நம்ம நின்று படிப்பதில்லை. நானும் பலமுறை அதை வாசித்திருக்கேன். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு கற்றுக் கொடுத்த பொழுது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வெளிச்சமாக இருந்தது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நல்லா கவனிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுல, கர்த்தரை துதிக்கிறதுல ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்கிறது வந்து இந்த உதடுன்றதை மறந்துடாதீங்க. 51 சங்கீதத்தின் 15 வசனத்தை வாசித்தால் அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் என்று சொல்லுகிறார். 63 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை பாருங்கள், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நம்முடைய உதட்டினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, கர்த்தரை துதிப்பது என்பது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 37-40 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு ஒலிவமறையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வந்து கொண்டிருந்த பொழுது திரளான கூட்டமாகிய சீஷர்கள் தாங்கள் கண்ட அற்புதங்களை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். 38 வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டாவதாக என்று எப்படி தேவனை புகழ்ந்தார்கள் சொல்லுங்க. அது சத்தமாக சொல்லணும். எப்படி எப்படி புகழ்ந்தாங்க? மிகுந்த சத்தத்தோடு. கொஞ்சம் ஒரு முறை எல்லாரும் மிகுந்த சத்தமா சொல்லலாமா அதை? அல்லேலூயா. மிகுந்த சத்தத்தோடு தேவன் என்ன செய்தாங்க? புகழ்ந்தார்கள்னு போடுறது. ஆனா உடனே வேதம் 39 வசனத்துல அந்த கூட்டத்தில் இருந்த பரிசேயில் சிலர் இயேசுவை நோக்கி சொல்றாங்க, போதகரே உம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணுங்க, அதட்டுங்க. எதுக்காக அதட்டணும்னா, அப்படி சத்தம் போடாதீங்கன்னு அதட்டுங்க. எதுக்கு இப்படி சத்தம் போடணும் அப்படின்னு அதட்டுங்க. அதற்கு இயேசு சொன்ன பதில பாருங்க, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் உதடுகளினால் எழும்பும் சத்தத்தை ஆண்டவர் தடுக்கல. உதட்டினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், சத்தத்தை எழுப்பி கர்த்தரை
மகிமைப்படுத்தணும்னு விரும்புகிறார். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி கத்துற துதிக்கிறதுல? ஹல்லேலூயா. வாய்க்குள்ள முனமுனமுனன்னு சொல்றது இல்லை, மனசுக்குள்ள துதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் எதிர்க்கிற விரும்புகிறது என்னன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். அலேலூயா, அலேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அதனால தான் நம்முடைய வாயை திறந்து கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும், இருக்கணும். நாம ஒரு வாய் பேசாத ஒரு விக்கிரகத்துக்கு முன்னாடி நிக்கல, ஜீவனுள்ள தேவன் முன்பாக நிற்கிறோம், நம்மோடு பேசுகிற தேவன் முன்பாக நிற்கிறோம், இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு முன்பாக நாம நிற்கிறோம். அவரை நாம துதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வாய்களை திறந்து என்ன பண்ணணும், கர்த்தரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாயினால் நான் கர்த்தரை துதிப்பேன், பாட்டினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன், அவர் செய்த ஒவ்வொரு கிரியைகளை நான் விவரித்து கர்த்தரை நான் என் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடலாமா? சத்தமா பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, மரமாமல் செலுத்துகிறே. நமக்கு ஜீவன் தந்ததே அவரை துதிக்கும்படியா. இதுல ஒரு முக்கியமான வார்த்தையை கவனிக்கணும் விரும்புறேன். எபிரேயர் 13:15 அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளை வைத்து நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று மட்டும் எழுதல, அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. ஏன் அந்த வார்த்தை கனி அப்படின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்பட்டு, உதடுகளால் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை ஏறிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. பாருங்க, தேவனுடைய வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியானவரால் எழுதப்பட்டது, அது ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளது, ஒவ்வொன்றும் ஆழம் உள்ளது. எந்த வார்த்தையும் ஆண்டவர் வீணாக இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதவே இல்லை. இந்த கனி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கனி என்றால் ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு மரத்தினுடைய சுகத்தையும் அதனுடைய செழிப்பையும் வெளிப்படுத்துவதுதான் கனி. ஒரு மரம் நன்றாக செழிப்பாக இருக்கிறது, சுகமாக இருக்கிறது என்றால் அது கனி கொடுக்கும். ஒரு மரத்திற்குள்ளே சுகம் இல்லை, செழிப்பில்லை, உயிர் இல்லை என்றால் அதில் என்ன இருக்காது, கனி வழிய வரவே வராது. ஆகவே தான் கனி கொடாத மரத்தை சுற்றி எரு போட்டு கொத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை உயிர் ஊட்டுவாங்க, அதை பலப்படுத்துவாங்க, சத்துவத்தை ஏற்றுவாங்க. ஏற்று என்ன பண்ணுவாங்கன்னா, நீ வெறும் இலையும் கிளைகளையும் மாத்திரம் வைத்திருக்கூடாது, நீ கனி கொடுக்கணும் என்று சொல்வாங்க. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்ற வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, கர்த்தரை துதிக்கிற ஸ்தோத்திரம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது என்பது வெறும் ஒரு உதட்டினுடைய அனுபவமாய் இருக்கக்கூடாது. உதட்டிலே ஸ்தோத்திரம், உதட்டிலே ஸ்தோத்திரமாகிய கனி வர வேண்டுமானால் இந்த உதட்டுக்கு பின்பாக இருக்கிற இருதயம் எப்படி இருக்கணும்னா, குணமுள்ளதா இருக்கணும். அங்க ஆரோக்கியம் இருந்தா உதடு என்ன செய்யும், ஸ்தோத்திர பலிகளை கனியாக வெளியே கொண்டு வரும். இதைதான்
நாம் லூக்கா 6:45 பின்பகுதியில் வாசிக்கிறோம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப வாய் துதிக்கிறதுக்கு முன்னால எது நிரம்பணும்? இருதயம் நிரம்பணும். இருதயம் நிரம்பணும். இருதயம் துதியினால் நிரம்பிச்சுன்னா உதடு என்ன செய்யும்னா ஸ்தோத்திர பலியை கனியாக வெளிப்படுத்தும். சங்கீதம் 71:23, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து. அப்போ கர்த்தரை துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறதுன்றது ரெண்டு பகுதி இருக்கு. உதடுகள் கர்த்தரை துதிக்கும் உயிருள்ள வரைக்கும். ஆனால் அந்த உதடு துதிக்கிறதுக்கு தேவன் மீட்டு கொண்ட ஒரு ஆத்துமா இருக்கு பாருங்க, அங்க மகிழ்ச்சி பெருகிருச்சுன்னா தன்னால உதடுகள் என்ன செய்யும்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. உள்ளத்துல மகிழ்ச்சி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வாயில் என்ன வரும்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் வரும். ஆமீன். உள்ளம் ரொம்ப சந்தோஷப்பட்டுனா வாயெல்லாம் சிரிப்பாயிரும். உள்ளத்துல அன்பு நிறைஞ்சிருச்சுன்னா வாய் தானால என்ன பண்ணும்? பேசும். பாத்தீங்களா, உண்மையா இல்லையா? உள்ளம் நிறைஞ்சிட்டா வாய் என்ன பண்ணும்? பேசும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரப்படினா அந்த ஸ்தோத்திரம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா, சொன்னதுக்காக வாயில சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்றது இல்லை, இருதயத்திலிருந்து நிறைஞ்சு கனியாக வெளியே வரணும். அது ஒரு உள்ளான அனுபவம். கர்த்தரை குறித்த ஸ்தோத்திரமும் நன்றியும் இருதயத்தை நிறைச்சிருச்சுன்னா வாய் தன்னால பாட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை வந்து ஒரு நல்ல குரங்கு பொம்மை மாதிரி கர்த்தர் நம்மளை கீ கொடுத்து பாட வைக்க சொல்லலை. எல்லாரும் இப்படி பாடுங்க அப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறத மாத்திரம் ஆண்டவர் கேட்டுட்டு சத்தத்தில் பிரியமுள்ளவராக மகிழ்ந்து திருப்தியாகி போகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. மனுஷ முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். அருமையான காரியத்தை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி பேசினாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15:8 சொல்லுது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ இங்க என்ன நடக்குது? வாயில சத்தம். இந்த குரங்கு பொம்மை இருக்கும் தெரியுமா, பிள்ளைங்களுக்கு சிங்கி 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 நடிக்கும் பார்த்தீங்களா. கீ கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு எவ்வளோ நேரம் அந்த கீ அந்த இது இருக்கோ அவ்வளோ நேரம் அதை அடிச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் உள்ள உயிர் இருக்கான்னு கேட்டால் என்ன இருக்காது? அதுக்கு உயிர் கிடையாது. அப்படி தானே? கர்த்தரை துதிக்கிறவர்கள் இருதயத்தில் தேவனோடு நெருக்கமாக இருந்தாங்கன்னா அவங்க உதடு என்ன செய்யணும்னா கர்த்தரை ஆட்டோமேட்டிக்காக துதிக்கும். அல்லேலூயா. அதே வேளையில் சிலர் உதடு துதிக்கும், ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, நீ உதட்டினால்தான் கர்த்தரை மகிமைப்படுத்துறியா, அல்லது நீ மீட்டு கொண்ட ஆத்துமாவும் கம்பீரித்து கர்த்தரை மகிழ்கிறதா? என் உள்ளத்தில் உம்மை நினைக்கிற ஆண்டவரே, உம்மை தியானிக்கிற ஆண்டவரே, நன்றியினால் நிறைந்து நான் கர்த்தரை துதிப்பே. கொலோசியர் 3:16-17 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு, அது முக்கியமான வார்த்தை, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை என்ன பண்ணுங்க, பக்தியுடன் பாடி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. எங்க பாடணுமா? முதல்ல சத்தமா சொல்லுங்க, இருதயத்துல பாடுனா வாய் என்ன பண்ணும்? கர்த்தரை துதிக்கும். இருதயத்தை காலியா வச்சுக்கிட்டு ஏதோ பாஸ்டர் பாடுறாருன்னு நம்ம பாடுறோம், யாரோ பாடுறாங்க யாரோ நடத்துறாங்கன்னு பாடுறத கர்த்தர் விரும்புறதில்லை. இந்த ஜனங்கள் தங்கள் உதட்டினால் என் பக்கத்தில் வர்றாங்க, இருதயம் எப்படி இருக்கு? தூரமா இருக்குன்ற சாட்சி நம்மளை பற்றி சொல்லக்கூடாது. அப்போ துதி என்பது இருக்குமானால், ஸ்தோத்திரம் என்று இருக்குமானால், முதலாவது நான் சொல்லுவேன், பிரைஸ் ஷுட் பி அ கான்சிக்வென்ஷியல் பிரைஸ். கான்சிக்வென்ஷியல் பிரைஸ், இருதயத்தில் நிறைந்து
அதனுடைய பின் விளைவாக அல்லது அதனுடைய கனியாக என்ன வரணும், ஸ்தோத்திர பலி எடுக்கப்படணும். அதனால தான் உதட்டின் ஸ்தோத்திரம் எழுதாம உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. என் உதட்டில் ஸ்தோத்திரம் கனியாக வரணும்னா என் உள்ளத்தில் தேவனை பற்றிய துதி எப்பொழுது நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே, முழு இதயத்தோடு நான் உம்மை துதிக்க, என் முழு ஆத்மாவோடு உம்மை நான் ஆராதிக்க எனக்கு கிருபைத்தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபைத்தாங்க ஆண்டவரே. உம்முடைய இருதயத்தில் நிறைந்து நான் உம்மை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. சொல்லுவோமா, உள்ளத்திலிருந்து நிறைந்து பாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எது கர்த்தருக்கு பிரியம்? உதட்டிலிருந்து வர்ற சத்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர், துக்கத்தோடு சொல்றேன், நம்மளை விட ரொம்ப அழகாக பாடுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு காசு கொடுத்துட்டா போதும், அவங்க இயேசுவை பற்றியும் பாடுவாங்க, வேற சாமியை பற்றியும் பாடுவாங்க. கரெக்டா? நல்ல குரல் வளத்தோட அருமையா நல்ல இசை நயத்தோட பாடக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அது நம்ம காது கேட்கறதுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். என்ன அருமையாக பாடுறாங்க, சுதி மாறாமல் பாடுறாங்க, தாளம் மாடாமல் பாடுறாங்க, குயில் போல பாடுறாங்க, அழகாக பாடுறாங்க அப்படின்னு நம்ம காதுக்கு, மனுஷன் காதுக்கு அது இனிமையாக இருக்கும். ஆனால் தேவன் அதில் பிரியப்படுறதில்ல. தேவனுக்கு பிரியம் என்ன தெரியுமாங்க? உதட்டின் கனியாகிய, உதட்டின் பலி இல்லை, உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அந்த பலி எங்கிருந்து வருதுன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவிலிருந்து நன்றியோடு எழும்புகிறது. ஒருவேளை குரல் வளமா நம்மை உதட்டில் ரொம்ப அழகழகா ப்ராக்டிஸ் பண்ணி பாடுறதுல சிடி விற்கலாம், வியூஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்,
பிரபலமாகலாம், பேர் பெறலாம், பணம் சம்பாதிக்கலாம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியாது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. என் பாட்டை கேட்டு எல்லாரும் என்னை ரசிக்கணும், நான் எல்லாருக்கும் முன்னாடி அழகாக பாடணும், என் குரல் ரொம்ப அழகாக இருக்கணுன்றதில் மெய் மறந்துடாதீங்க. God is not after our voice. He uses our lips, but he wants that praise to come as the fruit of our lips that springs from the heart. இருதயத்தின் நிறைவினால் அந்த வாய் பேசணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இருதயத்தில் ரட்சிப்பு இல்லாமல், இருதயத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி இல்லாமல், ஏதோ உதட்டில் மற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி உதட்டினால் நெருங்கணும்னா கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். என் குரல் ஒழுங்காக இல்லாட்டி கூட பரவாயில்ல, நான் பாடுற பாட்டு என் ஆத்துமாவும் சேர்ந்து பாடுனா அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். என் துதி என்னுடைய ஆத்துமாவின் நிறைவிலிருந்து வரணும். ஆகவே தான் எங்கே வேணாலும் துதிக்கலாம், எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. Our praise must be a consequential praise. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எல்லாரும் திரும்ப சொல்லுங்க, எப்படி? உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டா. ரெண்டாவது அதே வசனத்தை திரும்ப வாசிக்கலாம், எபிரேயர் 13:15 பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். மறுபடி ஆவியானவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே நிறுத்தினாரு. உன்னுடைய துதி ஒரு கனியாக எழுமணும் அப்படின்னு முதல்ல காமிச்சாரு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசித்த போது அடுத்த என்ன நிறுத்தின இடம் என்னன்னு கேட்டா, இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய நாம தேவனுக்கு செலுத்த முடியாதான். எப்படி செலுத்தணும்னு கேட்டா வேதம் சொல்லுகிறது, அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். எல்லாரும் சொல்லுங்க, யார் மூலமாய்? அவர் மூலமாய். சத்தமா சொல்லுங்க, இந்த அவர் யார்? இயேசு கிறிஸ்து மூலமாய். சொல்லுங்க, யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் இந்த ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்த முடியும். இதன் அர்த்தம் என்ன? இந்த எபிரேயர் நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த நிருபம் முழுவதுமே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற புதிய வாழ்வையும் ஒரு புதிய ஆராதனை முறையையும் இது வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு ஆராதனை முறையை காண்பித்து எப்படி அது ஒழிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய ஆராதனை துவங்குகிறதை இந்த எபிரேயர் நிருபம் முழுவதும் வாசிக்கலாம். விசேஷமாய் 13:13 வாசிக்கலாம். இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட அல்லது எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் இதன் ஆக்கியம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன, எபிரேய கிறிஸ்தவர்களே, நீங்கள் எபிரேய மார்க்கத்தில் யூத மார்க்கத்தில் இருந்த பொழுது நீங்கள் அநேக பலிகளை மிருகங்களை பலியாக கொண்டு வந்து அதனுடைய ரத்தத்தையும் அதனுடைய மாம்சத்தையும் கொண்டு வந்து நீங்கள் பலி செலுத்தி நீங்கள் பழக்கப்பட்டவங்க. நீங்கள் அதை ஒரு பலிபடத்தில் கொண்டு வந்து பலியிட்டு தேவனை ஆராதித்த பழக்கம் உள்ளவங்க. ஆனால் இப்பொழுதோ இந்த பலி ஒரு மாம்சத்திற்குரிய ஆசாரியன் மூலமாக ஒரு மிருகத்தை வெட்டி செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலி அல்ல. இப்பொழுது பலி செலுத்துகிறவர் யார் என்றால் மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு. அவர் நமக்கு பிரதான ஆசாரியன் மாத்திரமல்ல, அவரே நமக்கு கிருபாதார பலியாக மாறிட்டார். The priest becomes a sacrifice. பழைய ஏற்பாட்டின் ஆராதனை முறை என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய ஆட்டையோ தன்னுடைய மாட்டையோ காளையோ கொண்டு வந்து எனக்காக நீங்கள் பலியிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆசாரியன் அதை வெட்டி பலிபீடத்தில் ரத்தத்தை சிந்தி அதை வந்து தகன பலியாக கர்த்தருக்கு முன்பாக அவன் பலி செலுத்தின உடனே அதுதான் தேவனுக்கு என்னவா இருந்தது? சுகந்த வாசனையா இருந்தது. ஆனால் அது மனிதனுடைய பாவங்களை முழுவதும் தீர்க்க முடியாத ஒரு பலவீனமான ஒரு நிழலாட்டமான பலியாக இருந்தது. ஆனால் நிஜமான பலியாக இயேசுவே நமக்காக பலியாகிவிட்டார். அல்லேலூயா.
இதைதான் எபிரேயர் 13:11 பேசல இருப்பாருங்க. வாஸ்து பாருங்க எல்லாரும், 13:11. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே என்ன செய்யப்படும்? சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டான். அப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, ஒரு புது பலி, ஒரு புது பலி. இந்த பலி வருடந்தோறும் செலுத்தப்படுகிற மிருக பலி அல்ல, நமக்காக செலுத்தப்பட்ட ஒரே தரம் ஏறெடுக்கப்பட்ட பலி. அல்லேலூயா. மிருகங்களின் பலி அடிச்சு சிந்தனை இந்த ரத்தம் பேசாது, ஆனா இயேசுவின் ரத்தமோ என்றென்றும் ஜீவன் உள்ளதா, இன்றும் நமக்காய் பரிந்து பேசுகிற ரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள வரும்போது யாரும் மாடையோ ஆடையோ ஒரு புறாவையோ கொண்டு வந்து நீங்க பலி செலுத்த வர வேண்டியதில்லை. இப்ப நான் எப்படி ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துகிறேன், என்னுடைய மிருகத்தின் மூலமாக அல்ல, இயேசுவின் மூலமாய் இந்த ஸ்தோத்திர பலியை நான் செலுத்துகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் மூலமாய் நான் செலுத்துகிறேன். நீங்க ஒவ்வொருத்தர் அதை விளங்கிக் கொள்ளணும். என்னுடைய கிரியைகள் மூலமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியாது. நான் என்ன செய்தேன், நான் எவ்வளவு நல்ல விசுவாசியா இருந்தேன், எவ்வளவு நான் சிறந்தவனா இருந்தேன்னு துதிக்கிறத கர்த்தர் விரும்பல. இந்த பலியை தான் பரிசேயன் செலுத்த நினைத்தான். தேவாலயத்துக்கு வரும்போது என்ன ஸ்தோத்திரம் பண்ணினான், தன்னையே ஸ்தோத்திரம் பண்ணினான். இந்த ஆயக்காரரை போல பரிகாரனை போல இல்லாததற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்துல 3 முறை உபவாசம் எடுக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், ஜெபம் பண்றேன். தன்னையே ஸ்தோத்தரித்து புகழ்ந்தான். கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரா? அவன் மேல பிரியமா இல்லை, அசட்டை பண்ணினார் அந்த பலியை. ஆனா எந்த பலியை கர்த்தர் ஏறெடுக்க விரும்புறார், எதன் மேல பிரியமா இருக்கிறார்னா, ஆண்டவரே இன்றைக்கு உடைய பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன், இங்க நான் என்னுடைய மாம்சத்தை மேன்மை பாராட்டே, மாம்சத்துல ஒண்ணும் இல்லை. தேவனிடத்தில் சேருகிறவன், அவரை ஆராதிக்க விரும்புகிறவன் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறான். அல்லேலூயா. நான் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறேன், தேவனுக்கு எப்படி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் என்றால் இயேசுவின் மூலமாய். என்னிலே நற்கிரியை ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் செய்தது. எனக்காக யாவையும் அவர் செய்து முடித்தார். எனக்காக சிலுவையிலே எனக்காக மன்னிப்பை சம்பாதித்தார். என் பாவங்களுக்காக நான் மரிக்க வேண்டியதில்லை, மரிக்க போகிறதும் இல்லை, இயேசு எனக்காக மரித்தா. என் பாவத்திற்கான ஆக்கினை தீர்ப்பை அவரே ஏற்றுக்கொண்டார். என் மேல் விழ வேண்டிய சிலுவையை அவரே சுமந்து கொண்டார். என் மேல் வர வேண்டிய மரண ஆக்கினையை இயேசு எனக்காக சுமந்து கொண்டார். நான் ஒரு பலியை செலுத்தி இரத்தத்தை சிந்த வேண்டியதில்லை, எனக்காக இயேசுவே இரத்தம் சிந்தினார். இந்த நாட்கள்ல நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை எப்படி ஏறெடுக்கிறேன் என்றால், என் மூலமாய் அல்ல, என் கிரியைகள் மூலமாய் அல்ல, என் பிரயாசத்தின் மூலமாய் அல்ல, இயேசுவின் மூலமா. எல்லாரும் சொல்லுங்க, யார் மூலமாய்? இயேசுவின் மூலமாய். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் பிரியமானதுதான். அந்த ஸ்தோத்திர பலிகளை எப்படி ஏறெடுக்கணும்னா, இயேசுவின் மூலமாய். அப்ப கர்த்தரை ஒவ்வொரு முறை துதிக்க வரும்போது, நான் என்ன செய்தேன், நான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தேன், நான் எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு உன்னத உத்தமன், இதெல்லாம் யோசிக்கிற நேரம் துதியின் நேரம் இல்ல. துதிக்கிறதுக்கு ஒரே காரணம், ஒருவர் தான் காரணம், இயேசுவே காரணம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே தாவீது எழுதிட்டாரு, கர்த்தருக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு யாரு? இயேசுவே ரட்சிப்பு. அவரே நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய மீட்புமானார் என்று எழுதியிருக்கிறது. இந்த இயேசுவை தான் நான் உயர்த்துறேன். அப்போ துதிக்க வரும்போது என்ன உயர்த்தலை, அவரே உயர்த்துறேன். இயேசுவை துதிக்கும்போது, தேவனை துதிக்கும்போது, அவரை தொழுது கொள்ளும்போது என்னுடைய கிரியைகள் மூலமாய் அல்ல, அவர் மூலமாய் நான் தேவனை துதிக்கிறேன்.
அந்த வசனம் எழுதியிருக்கிறது பாருங்க, எபிரேயர் 13:12 பாருங்க, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவராலே தான் நம்ம பரிசுத்தமானோம். எதற்காக பரிசுத்தம், எதற்காக பரிசுத்தம் செய்யப்பட்டோம் இயேசுவினாலன்னு கேட்டா, 1 பேதுரு 3:18 சொல்லுகிறது, கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அப்ப இயேசுவின் மூலமாய் நான் துதிக்க வேண்டும். ஏன் கேட்டா, இயேசுவின் மூலமாய் தான் எனக்கு பரிசுத்தம் வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் மூலமா என்ன வந்தது? பரிசுத்தம். நான் பரிசுத்தமாக்கப்பட்டதே அவர் மூலமாக தான். இந்த பரிசுத்தமாக்கப்பட்டது ஏன் என்று கேட்டா, 1 பேதுரு 3:18 வாசிக்கிறோம், இந்த பரிசுத்தமாகும்படி நமக்காக இயேசு பாடுபட்டதுனால தான் நாம் தேவனிடத்தில் சேர முடிகிறது. தேவனிடத்தில் சேர முடிகிறது. அன்றைக்கு ஒரு மனுஷனும் வெறுங்கையா கர்த்தருடைய பிரகாரத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இன்றைக்கு நான் எப்படி கர்த்தருடைய பிரகாரங்களில் வருகிறேன்னு சொன்னா, இந்த துதிய வாயில வச்சு உள்ளத்துல பரிசுத்தத்தை கொடுத்து அவருடைய பரிசுத்த சமூகத்துல பிரவேசிக்க பண்ணினதே எதனாலன்னு கேட்டா, நான் படித்தவனால இல்லை, நான் பெரிய பணக்காரனா இருக்கிறதுனால அல்ல, நான் பக்திமானா இருக்கிறதுனால அல்ல, இயேசுவினால் மட்டுமே, இயேசுவினால் மட்டுமே. ஹல்லேலூயா. நல்லா நீங்க விளங்கிக்கொள்ளணும். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கர்த்தரை துதிக்க வர்றீங்கன்னா, நான் பெரிய ஆளுன்றதுக்காக உள்ள வரல, உள்ள கொண்டு வந்தது யார் என்றா, இயேசுவே கொண்டு வந்தா. நான் துதிக்கும் போது தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் போறேன். அதற்கு என்னை தகுதிப்படுத்தினது வேற யாருமே இல்லை. என்னுடைய நீதியும் இல்லை, என் பாஸ்டருடைய நீதியும் இல்லை, என் குடும்பத்தின் நீதி இல்லை, இயேசுவாலேயே நான் உள்ள வந்தேங்க. அவர் என்ன பரிசுத்தப்படுத்தி அவருடைய துதியை என் வாயில வச்சாரு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தின, அவர் ஏற்படுத்தின கிருபை இது. அவர் என்ன துதிக்க வைக்கலைன்னா, அவர் என்ன பரிசுத்தப்படுத்தலைன்னா, அவர் சமூகத்தில் ஒரு நாள் நாம் பிரவேசிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரதான ஆசாரியனாக நமக்காக ஒரே தினம் செலுத்தப்பட்ட பிரதான பரிசுத்த பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்கிறோம். ஒவ்வொரு முறை கர்த்தரை துதிக்கும் போதும் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும், நான் என்னால் வரலை, அவராலே ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு நான் செலுத்துகிறேன். இயேசுவால தான், இயேசுவால தான். ஹல்லேலூயா. பாட்டு பாட முடிஞ்சதுனால இல்லை, அழகிய குரல் இருக்கிறதுனால இல்லை, முயற்சி பண்ணதுனால இல்லை, இயேசுவினால, அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வந்ததுனால என் உதடுகளால் கர்த்தரை நான் ஸ்தோத்திர பலியிட முடிகிறது. ஏசாயா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவனாக உதடுகள் அசுத்த உதடுகளாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த பரிசுத்த தேவனை ஆராதிக்கும் போது அசுத்த உதடுகள் என்று உணர்ந்தவனாக, நான் அதமானே, நான் துதிக்க தகுதி இல்லாதவன் என்று தரை மட்டும் விழுந்தான். தேவனை துதிக்கிறதுக்கு நம்மை தகுதிப்படுத்தினவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க, 100 பாட்டை மனப்பாடம் பண்ணி அழக நல்ல ரசனையோட ராகத்தோட தாளத்தோட பாடிட்டு ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, ஏன் பாடுகிறேன், இயேசுவினால். ஒவ்வொரு முறை நம்ம துதிக்கும் போதும் அவரை நம்ம மறந்துடக்கூடாது, நம்முடைய நினைவுகள் அவர் தான் நிக்கணும். ஆண்டவரே, நீர் என கொடுத்த ரட்சிப்பினால தான் என்னை ஆசாரியர்களாக, எங்களை ராஜாக்களாக உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிற்க பணி நீரே, எங்களை பிரவேசிக்க பணி நீரே, என்னையும் நினைத்தீரே, என்னையும் ரட்சித்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இது எங்களால் உண்டானதல்ல, இது எல்லாம் உமாலேயே ஆனது. எத்தனை பேர்த்த விசுவாசிக்கிறீங்க?
துதிக்கிறது ஸ்தோத்தரிக்கிறது தேவனுக்கு பிரியமானது. அது சாதாரணமான காரியம் அல்ல. நம்முடைய வாயிலே இந்த துதியை வைப்பதற்கு இயேசு தன்னுடைய ஜீவனை தந்தார். இயேசு தன்னுடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினார், நமக்காக பலியானார். உலகத்தில் கோடிக்கணக்கான பாடல்கள் பாடப்படுகிறது, விற்கப்படுகிறது, இசையமைக்கப்படுகிறது, வெளியிடப்படுகிறது. அதை பல ரசிகர்கள் பாடலாம், ஆனால் கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பாடணும்னா, அவன் பாட்டு தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா, இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை பெறாம அவன் பாடுற பாட்டு தேவனுடைய காதுகளுக்கு அருவறுப்பாக இருக்கும். அவராலே நான் பாடுறேன், அவருடைய ரட்சிப்பு என்னை தொட்டுச்சு, அவருடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். அந்த பரிசுத்தத்தினால பிதாவண்டை சேருகிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க ஆராதனை ஸ்தலத்துல முதல் வரிசையில் உட்கார்ந்துருக்கலாம், கடைசி வரிசையில் உட்கார்ந்துருக்கலாம், உள்ள உட்கார்ந்துருக்கலாம், வெளியே உட்கார்ந்துருக்கலாம். இந்த உணர்வு உங்களுக்கு இருக்கணும். நான் எங்க பிரவேசிக்கிறேன்னு சொன்னா, பிதாவண்டை சேருகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அந்த பரிசுத்தப்படுத்தின இயேசுவினாலே இன்றைக்கு நான் அவரை பாடுகிறேன். அல்லேலூயா. மீட்கப்பட்டவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவினால் கழுவப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவராலே நான் பாடுகிறேன், அவரால துதிக்கிறேன். அதை மறந்துடாதீங்க. ஸ்தோத்திர பலி என்றால் என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அது உள்ளிருந்து வருதுங்க, வெளியே ஆத்மாவின் நிறைவினால, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசுது. ஸ்தோத்திர பலி என்றால் என்ன? அவர் மூலமாய் ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. சோ முதலாவது இந்த ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டது? கான்சிக்வென்ஷியல் பிரைஸ். இது ஒரு கனியாக விளைவாக வெளிவருகிற ஒரு ஸ்தோத்திரம். ரெண்டாவது இந்த ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டது? கிறிஸ்ட் எனேபிள்ட் பிரைஸ். கிறிஸ்துவினால் உண்டான துதி. கிறிஸ்துவினால் உண்டான துதி. அதை மறந்துடாதீங்க, என்னால் உண்டானதல்ல, கிறிஸ்துவினால் உண்டான துதி. மூன்றாவது ஒரு காரியத்தை, சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். எபிரேயர் 13:15 வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இட்ஸ் அ கான்சிக்வென்ஷியல் பிரைஸ். உதடுகளின் கனியாக வெளிவருகிற ஸ்தோத்திர பலி. ரெண்டாவது என்ன ஸ்தோத்திர பலி அது சொல்லுங்க? அவர் மூலமா, இயேசுவின் மூலமாய் வெளிவந்த ஸ்தோத்திர பலி. மூன்றாவது சொல்லுவேன், இது எப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலி என்று சொன்னால், வேதம் சொல்லுது எப்பொழுதும் செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலி. இட் இஸ் அ கண்டினியூவல் பிரைஸ். எப்பொழுதும் செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலி. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், எப்பொழுதும் செலுத்தப்படுகிற ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அன்றைக்கு வருஷத்திற்கு ஒரு முறை வந்து கர்த்தருக்கு பலிகளை காணிக்கைகளை செலுத்தினாங்க. பண்டிகைகளில் அவங்க பலிகளை செலுத்தினாங்க, காணிக்கைகளை செலுத்தினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஏறெடுக்கிற அல்லது கர்த்தர் விரும்புகிற ஸ்தோத்திர பலி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், எப்பொழுதும் செலுத்த வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்பொழுதும் செலுத்த வேண்டும். 34 சங்கீதத்தின் முதலாம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன? எப்பொழுதும் எக்காலத்திலும் என்ற வார்த்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை சுற்றி இருக்கிற காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் எழும்பலாம், பிரச்சனைகள் அமரலாம், பாடுகள் வரலாம்,
இன்பங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில் பரவசம் வரும், இன்னொரு பக்கம் கண்ணீர் வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஸ்தோத்திர பலியை நல்ல நாளில் மாத்திரம் செலுத்தணும், பர்த்டேயில் மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணணும், வெட்டிங் டேயில் மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணணும், புது வருஷத்து ஆராதனையில் ஸ்தோத்திரம் பண்ணணும், மற்ற நாள் விட்டுடலாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை. எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே தான் இந்த பலின்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் வெளியே வருது. ஸ்தோத்திரம் என்பது பலியாக சொல்லப்பட்டிருக்கு. பலினா என்னங்க? பலினா என்ன? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒன்றை கொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒன்றை கொல்லுவது அதான் பலி. பாவத்திற்காக ஒரு மிருகத்தை கொல்றது தான் என்னது? பலி. ஸ்தோத்திரத்தை போய் ஒரு பலின்னு எங்க எழுதியிருக்கு? ஸ்தோத்திர பலி எப்போ யோசிச்சிருக்கீங்களா? இது ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த கடமோன்னு ஏன் சொல்லியிருக்கு? ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம் என்பது அநேக வேளையில் சென்சேஷனலாக இருக்காது, அது ரொம்ப நமக்கு பரவசம் ஊட்டுகிறதா இருக்காது. ஸ்தோத்திரம் என்பது பலியிடும் போது எப்படி ஒரு மனுஷன் வேதனையோடும் கதறுதலோடும் பலி செலுத்துவானோ அதை போல தான் ஸ்தோத்திரம் பண்ணுறதே வேதனையாக இருக்கும். நம்ம நிறைய வேளை யோபுவை பற்றி பேசும்போது ஒரு வரியில் வேகமாக வாசிட்டு போயிடுறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் எப்படி இருக்கும்? இன்பமாக இருக்கும். கர்த்தர் எடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணால் எவ்வளோ வேதனையாக இருக்குங்க? அது வாயில் சொல்லிடுறது ஈஸி, ஆனால் அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் எடுத்தார் அப்படின்ற நிலையில் ஒரு மனுஷன் எப்பொழுதும் அந்த பலியை செலுத்தணும் போது அந்த வேலை அவனுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பலி செலுத்துகிற மாதிரி ஒரு வேதனை இருக்கும். எப்படி ஒரு பலி செலுத்தப்படும் போது அந்த மிருகம் துடி துடிக்குமோ கதறுமோ அதை போல தான் சில வேளையில் துதியே எப்படி இருக்கும்னா கதறுதலாக இருக்கும். அன்றைக்கு அந்த யோபுவின் மனைவி யோபு இடத்துல வந்து இன்னும் ஏன்முடைய உத்தமத்தில் நிலைச்சிருக்கிறீங்க, தேவனை தூஷித்த ஜீவனை விடும். அப்போ என்ன சொன்னா, நன்மை பெறும்போது துதிச்சிங்க பரவாயில்ல நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் தீமை பெறும்போது என்ன தான் செய்யணும்? தூஷிக்கணும். அதான் நியாயம். ஆனால் யோபுடைய பதில் என்ன? கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? வேதம் உடனே சொல்லுகிறது, அவன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவில்லை. அப்படின்னா அர்த்தம் என்ன? நன்மையை கொடுத்த அதே கர்த்தர் இப்போ தீமையை அனுமதிக்கிறாரு. ஆனால் இந்த மனிதனுடைய நிலைமை என்னன்னா, அப்போ கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். நான் சொல்லுவேன், அந்த நேரம் அவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி இருந்ததுன்னா கொண்டாட்டமாக இல்லை, அது ஒரு பலியாக இருந்தது. என்ன பலி? என்னுடைய சுயத்தை நான் பலியிடுறேன், ஏன் விருப்பம், ஏன் ஆசை, என்னுடைய இஷ்டம், எனக்கு பிடிச்சது, நான் விரும்பினது, நான் வேண்டினது நடக்கலை. ஆனால் கர்த்தர் நான் விரும்பாத ஒன்றை செய்கிறாரு, நான் நினைக்காத ஒரு பாதையில் நடத்துகிறாரு. என்னை பொண்ணை புடமிடுவது போல சூளையில் கொண்டு போட்டு என்னை உருக்கி நொறுக்கிறாரு. ஏன் இப்படி செய்கிறாருன்னு எனக்கு புரியலை, ஏன் என் பாதம் அப்படி இருண்டு போச்சுன்னு எனக்கு புரியலை, ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர் வந்ததுன்னு எனக்கு புரியலை, நான் என்ன தப்பு பண்ணேன், என் கைகளை உத்தமத்தில் கழுவினேன், ஆனால் என்னுடைய விரோதிகள் தேவனுக்கு பிரியமில்லாதவங்களாம் நல்லா இருக்கும்போது ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கசப்பு, ஏன் எனக்கு இவ்வளோ அவமானம், எனக்கு புரியலை. நான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் கூட நீ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண. அப்போ நான் எப்படி ஸ்தோத்திரத்தை கொண்டு வர்றேன்னா, ஒரு பலியை கொண்டு வரும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ அழுதுட்டு எவ்வளோ வேதனையோட ஒரு 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 வலியோடு அந்த பலியை செலுத்துவானோ அதை போல தான் ஸ்தோத்திரமே ஒரு பலி மாதிரி மாறிடும். பாருங்கள், இந்த பலியின உடனே எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஆபிரகாமின் பலி தான். இந்த ஆபிரகாம் வந்து தேவன் பலியிடும்படி சொன்னார் தன்னுடைய சொந்த பிள்ளைய. இந்த சொந்த பிள்ளையை பற்றி ஆண்டவரே சொல்லும்போது சொல்கிறாரு, ஆதியாகமம் 22:2, உன் புத்திரன்
உன் ஏகசுதன் உன் நேச குமாரனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு வந்து அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். எதை பலியிட சொன்னார்னா மூன்று காரியம். நம்பர் ஒன், ஐசக் ஹூ பிலாங் டு ஹிம், தனக்குன்னு வச்சிருந்த ஒருத்தன், தன்னுடையது, உன்னுடைய புத்திரன், உன் பிள்ளை, வாட் பிலாங் டு ஹிம், அதை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்ற. நம்பர் டூ, ஹிஸ் ஒன்லி பிகாட்டன் சன், ஒரே பேரான குமாரன். பத்து பிள்ளைங்க இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்ததே ஒரே பிள்ளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளை ஒன்று தான், அதை கர்த்தர் பலியிடணுன்றாரு. மூன்றாவது, நேசகுமார், ஹிஸ் பிலவட் சன், வாட் பிலாங் டு ஹிம், திஸ் ஒன்லி பிகாட்டன் சன் அண்ட் ஹிஸ் பிலவட் சன், இதை வந்து பலியிடணும் போது அந்த மனுஷன் எவ்வளோ வேதனையில் போயிருப்பாருன்றத கற்பனை கூட செய்ய முடியாது. உண்மை தானே? நடுவில் பிள்ளை வர கேட்குறான், டேடி நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, பலி எங்க? என்ன வேதனையில் சொல்லியிருப்பாருங்க, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதை பார்க்கறக்கு அவனுக்கு துணிச்சல் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் தனக்கு பிரியமானது தன்னை விட்டு பிரியும் போது கூட கர்த்தர் சொன்னார், அவருக்கு பலியிடுறேன்னு கை கத்திய தூக்கிட்டாங்க. அவன் சொல்றார், கர்த்தர் இப்போ எனக்கு தெரியும் நீ என்ன கீழ்ப்படுகிறவன். சில வேளையில் ஸ்தோத்திரமே எப்படி மாறிடும்னா பலியா மாறும். அது வேதனை உள்ளதா இருக்கும், வலி நிறைந்ததா இருக்கும். சில வேளையில் சிலர் என்னை சந்திக்க வருவாங்க, அவங்க சொல்கிற சில காரியங்கள்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். சமீபத்தில் கூட ஒரு சகோதரி வந்திருந்தாங்க, ரொம்ப நேரம் என்னோடு பேசுவாங்க, கிட்ட 1.5 மணி நேரம் அவங்க பேசினாங்க. அவங்களுடைய மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டாங்க. அவங்க அவங்க கேட்குறாங்க, நான் இத்தனை வருஷம் கர்த்தரை தேடி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து மறைஞ்சு ஒளிஞ்சு அவரை தேடி எனக்கு என்ன சார் நன்மை கிடைச்சது? கடவுளை நான் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கே போகாதவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்பட்டு வந்தேன், என்ன நன்மை கிடைச்சது? என் வாழ்க்கையே மாய்த்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன் என்று என் இடத்துல வந்து புலம்புனாங்க. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், அந்த நேரத்தில் எனக்கு என்ன பதில் சொல்கிற கூட எனக்கு தெரியலை. சில வேளையில் துதிக்கிற அனுபவம்ன்றது பரவசமாக இருக்காது, அது பலியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உதட்டின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதாவது இல்லை, எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்தணும். அப்படின்னா எந்த காலத்தில் அவரை துதிப்பேன்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் லாபத்திலும் நஷ்டத்திலும் என்ன வந்தாலும் சரி, என் துதி ஒரு பலியாக தேவனுக்கு ஏறெடுக்கப்படும். எனக்கு புரியலை என்ன பாதையில் நடத்துகிறார், ஆனால் அர்ப்பணிக்கிறேன். அவர் நடத்துகிற பாதை எனக்கு பிரியமா இல்லை, ஆனால் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆசைகள் என் விருப்பங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன். உண்மையான ஆராதனை என்பது இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய ஆராதனை அல்ல. உண்மையான ஆராதனை என்பது ஏதோ பரவசப்படுகிற ஒரு ஆராதனை அல்ல. உண்மையான ஆராதனை என்பது பிரித்து வைத்து இதற்கு மட்டும் தான் ஆராதிப்பேன் என்று அல்ல. கொடுத்தாலும் ஆராதிப்பேன், எடுத்தாலும் ஆராதிப்பேன். True worship is not selective. True worship is not seasonal. True worship is not sensational. True worship is a sacrifice. அவருடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து எந்த பாதையில் என்னை நடத்தினாலும் அவரை எப்பொழுதும் துதிப்பேன். Hallelujah. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. In everything give thanks, for this is the will of God. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இதுவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அவருக்கு பிரியமாக இருக்குது. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக நமக்கு முன்பாக போனார். அன்றைக்கு ராத்திரி கடைசி ஒரு பந்தியை தன்னுடைய சீஷர்களோடு இயேசு பகிர்ந்து ஆண்டவர் சாப்பிடுகிறார். திருவிருந்தில் அது முடிகிறது. அதை முடிச்சுட்டு வேதம் சொல்லுது, ஸ்தோத்திர பாட்டை அவர்கள் பாடின பின்பு
அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். எப்போங்க ஸ்தோத்திர பாட்டு பாடினார்? எப்போ பாடினார்? அவருடைய ஆத்துமா வியாகுலப்பட்டு மரணத்திற்கேதுவான துக்கம் நிறைந்ததாக இருந்தது. அவருக்கு தெரியும், இன்றைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிட்டு போகிறாங்க, பாவிகள் கையில் என்னை ஒப்புவிக்கப்பட போகிறேன், என்னை வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக சிலுவையில் நிர்வாணமாக தொங்க வைக்க போகிறாங்க, 33 வயதில் என் உயிர் என்னை விட்டு போக போகுதுன்னு தெரியும். ஆனால் என்ன பாட்டு பாடினார்? ஸ்தோத்திர பாட்டு. பாட முடியுமா? ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். உண்மையாக சொல்கிறேங்க, சில காரியங்கள் நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது, அர்த்தத்தை நம்ம அறியவே முடியாது. எத்தனை கேள்விகள் கேட்டால் கூட விளக்கமே கிடைக்காது, பதிலே கிடைக்காது. ஏன், ஏன் இப்பொழுது, ஏன் எனக்கு, ஏன் இது, எதற்காக இது நடக்கிறது, எனக்கு புரியலைங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் சொந்தங்களோட, உங்கள் பந்தங்களோட, உங்கள் உறவினர்களோட, உடன் பிறந்தவர்களோட, பெற்றோரோட உட்காந்து கேள்விகளை கேளுங்க. எதற்கு கர்த்தர் இதை எனக்கு செய்யலை? ஏன் எனக்கு பதில் கிடைக்கல? ஏன் இதை கர்த்தர் செய்யாமல் விட்டார்? ஏன் இப்படி நடந்தது? 1000 கேள்வி கேளுங்க, பதில் கிடைக்காது. சில வேளை நம்முடைய பாதைகள் அந்தகாரமாக தெரியும். ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சாரு தெரியலை? ஏன் கர்த்தர் இதை எடுத்தா? ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தா? எனக்கு பதில் புரியல. ஆனா நான் ஸ்தோத்திரம் பண்றது எனக்கு நடந்த பரவச அனுபவங்களுக்காக அல்ல. ஸ்தோத்திரம் என்னன்னா பலி. எனக்கு புரியல, எனக்கு விளங்கல, எனக்கு தெரியல. ஆனா எப்பொழுதும் நான் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். சில வேளையில் இருதயம் எல்லாம் நொறுங்கிற வேளையில், உள்ளமே இருண்டு போகிற வேளையில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் ஏறெடுக்க எனக்கு கிருபை தாரு ஆண்டவரே. ஒரே ஒரு சம்பவத்தை கர்த்தர் என்னை ஞாபகப்படுத்தினார், அதை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 16 25 முதல் 22 முதல் 25 வசனங்களை வாசித்தால், அங்கே பவுல் சீலாவுக்கு சுற்றி ஜனங்கள் கூட்டம் கூடிட்டாங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, அவர்களை அநேக அடிகளை அடித்தாங்க, வஸ்திரங்களை கிழிச்சு போட்டு சிறைச்சாலையிலே அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை தலைவனுக்கு கட்டளையிடுகிறாங்க. அவனை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காவல் பண்ணுறவன் உட்காவல் அறையில அடைத்து கால்களை தொழுமரத்துல கட்டி வச்சுட்டான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க, நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாலே நம்மளால் தாங்க முடியாது, அப்படிதானே? சில வேளையில் சில பெற்றோர் வந்து பதறி கொண்டு வருவாங்க, பாஸ்டர் திடீர்னு ஒரு போன் வந்து, பாஸ்டர் போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு சொல்லி. அரெஸ்ட் பண்றதுக்கே நம்மளால் என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. நடக்கிற நடந்த கதையை பாருங்க, வஸ்திரங்களை கிழிச்சாங்களாம், அநேக அடிகளை அடிச்சுட்டு சிறைச்சாலை உட்காவல்ல கொண்டு போட்டு கையும் காலையும் தொழுமரத்தில் மாட்டி விட்டாங்க. அந்த நேரத்தில் நடந்தது என்ன? 24-25 வசனத்தில் வாசித்தா, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எங்க அது துதிக்கிற நேரம் வாங்க, அது வெறும் ஜபம் பண்ணினாங்கன்னு நிறுத்தியிருந்தா கூட எனக்கு அர்த்தம் புரியும். எனக்கு கதறி இருப்பாங்க ஆண்டவர்கிட்ட, அது பரவாயில்ல. அநேக அடி அடிச்சு சட்டையெல்லாம் கிழிச்சு உட்காவல் அறையில போட்டு கையை காலை அசைக்க முடியாமல் தொழுமரத்தில் மாட்டி வச்சா துதிக்க தோணுமா? கேட்க மாட்டானா? கேட்குறவன் எதுக்குங்க துதிக்கிறீங்க? இன்னும் ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கா துதிக்கிறதுக்கு? எதுக்கு துதிக்கிறீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்க? கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி துதிக்கிறவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. நமக்கு துக்க வேலைனா துக்க பாட்டுன்னு ஒன்று பத்து ஒரு வச்சுருக்கோம், 10 பாட்டு. சந்தோஷமான வேலைனா அதுக்குன்னு ஒரு 10 பாட்டு வச்சுருக்கோம். ஆனால் அடி வாங்கி உத வாங்கி சட்டையெல்லாம் கிழிச்சு கையை காலை கொண்டு கட்டி வச்சா துதித்து பாடினார்கள்.
எப்படி பாட முடிஞ்சது தெரியுமா? எப்பொழுதும் ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்த கடவோம். வலிதான், வேதனை தான். ஏன் கர்த்தர் என்னை விடுவிக்கலை? ஏன் கர்த்தர் இந்த ஜனங்கள்லேருந்து காப்பாற்றலை? ஏன் தேவன் தடுக்கலை? ஏன் இதை அனுமதிச்சார்? ஆயிரம் கேள்வி இருக்கு. இதற்கு நடுவில் என்னுடைய வாழ்க்கையும் என் வருங்காலத்தையும் என்னுடைய சுயசித்தத்தையும் விருப்பத்தையும் பலிபடத்தில் வச்சுட்டு ஸ்தோத்திரத்தையே பலியாக ஏறெடுக்கிறேன். என் உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஸ்தோத்தரிக்கவே பலியிடுகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு காலையில் கர்த்தருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்துவேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, வாழ்வில் நீரே, பாதையில் நீரே, சுரே.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வாஞ்சை, கர்த்தருக்கு என்ன பிரியமோ அதை நான் தேவனுக்கு செலுத்த விரும்புகிறேன் சொல்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை உமக்கு செலுத்த விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செலுத்த விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செலுத்த விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செலுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, ஆண்டவரை துதிங்க இந்த காலையில. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானது என்ன? அவருக்கு பிரியமானது என்ன? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என் தேவனுக்கு ரொம்ப பிரியம். கர்த்தர் மூன்று காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். Our praise must be a consequential praise. ஏதோ உதட்டினால் நான் தேவனண்டை சேருகிறவர்களாய் அல்ல, அது ஒரு கனியா வரணும். நான் பாடும் போது என் உதடுகள் மாத்திரம் அல்ல, நீர் மீட்டுக் கொண்ட ஆத்மா கம்பீரித்து பாடணும். உதட்டினால் என்னிடத்துல சேர்ந்து இருதயத்துல தூரமா இருக்கிறாங்கன்னு சொல்ற அனுபவம் எனக்கு இருக்க கூடாது. அது ஒரு கனியா எழும்பட்டு ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பாட்டு பாடுறதும் ஆராதிக்கிறதும் ஒரு சடங்காச்சாரமா மாறிட்டு, எவ்வளவு வேதனை. யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சா நம்ம பாடிடுவோம், யாரோ ஒருத்தர் துதிச்சா நம்மளுக்கு துதி வந்துடும், அவங்க நிறுத்திட்டாங்கன்னா எல்லாமே நின்று போயிடும். இது எங்கிருந்து வருதுன்னா உதட்டிலிருந்து வருது. அவங்க சத்தம் போட சொன்னா சத்தம் போடுவோம், அவங்க நிறுத்த சொன்னா நிறுத்திடுவோம். இப்படி பழகி போயிட்டோம் நாம. ஆனா இது வெளியிலிருந்து ஒட்ட வைக்கப்படுற ஒரு பிளாஸ்டிக் கனி இல்லை, உள்ள இருக்கிற நிறைவினால வெளியே வருகிற ஸ்தோத்திர பலி. ஹல்லேலூயா. இட்ஸ் எ கான்சிக்வென்ஷியல் பிரைஸ். இந்த துதி எப்படிப்பட்டது? நான் செய்த கிரியைகளை எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் பார்க்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு என்ன முன்னிறுத்துற ஒரு துதி இல்லை, இயேசுவை முன்னிறுத்துகிற ஒரு துதி. அவரை நான் ஆராதிக்கணும், கர்த்தருக்கு செய்தவைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்னால் ஆனதல்ல, நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. கர்த்தரையாவையும் செய்து முடித்தா, கர்த்தரையாவையும் செய்து முடித்தா. உண்மையாய் தேவன் பிரியப்படுகிற ஸ்தோத்திரம் என்ன? எப்பொழுதும் ஒரு பலியாக செலுத்தப்படுறது. எப்பொழுதும் எப்பொழுதும் என்ன வேதனை வரட்டும், என்ன இழப்பு வரட்டும், என்ன நஷ்டம் வரட்டும், ஏமாற்றம் வரட்டும், என்ன வந்தாலும், கொடுத்தாலும் எடுத்தாலும், தந்தாலும் தராவிட்டாலும், கேட்டாலும் கேட்க விழாட்டும், என்னையே ஒரு பலியை அர்ப்பணிச்சு நான் ஏறெடுக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான ஸ்தோத்திர பலி. எத்தனை பேர் அப்படி ஸ்தோத்திரிக்கணும்னு விரும்புறீங்க? இனிமே நம்முடைய ஸ்தோத்திரமே மாறணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்துல நன்மையும் தேவ இரக்கங்களையும் ஆத்துமாவை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து துதிக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுவையே முன்னிறுத்தி ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு தாங்கப்பா. எப்பொழுதும் பலியாகவே விழ நேரிட்டாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிற கிருபையை தாங்கப்பா. நன்றியோடு நான் துதிப்பாடுவேன் எந்தன் இயேசு நாதா, எனக்காக நீர் செய்திட்ட நன்மைக்காக என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோ துதிப்பாடுவேன் எந்தன் தே
எண்ணில் அடந்தான மைகள் யாவையும் என கழித்திடும் நாதனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எண்ணில் எண்ணி முடியாத நன்மைகளை எனக்கு யாவையும் தருகிறவர். சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாம் உமாலே வந்தது, எல்லாமே உமாலே ஆனது. நீரே இதற்கு காரணம். உள்ள நிறைந்து உமை துதிக்கிறேன், மனதார உமை துதிக்கிறேன், மனப்பூர்வமாயுமை துதிக்கிறேன். கடமைக்காக அல்ல, கட்டாயத்தினால் அல்ல, கழிகூர்ந்து துதிக்கிறேன், கழிகூர்ந்து துதிக்கிறேன். நந்தியப்பா, நந்தியப்பா, நந்தியப்பா. நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு உமக்கு பிரியமானது என்ன என்பதை எங்களுக்கு போதித்து கொண்டு வருகிறீர். வசனத்தை கேட்கிறவர்களாகிய நாங்கள் அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தார். எங்களுடைய வாழ்க்கையே ஒரு துதியின் நிறைந்த வாழ்க்கையாக, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஒரு வாழ்க்கையாக, உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை தார். ஆமாப்பா, எங்கள் ஸ்தோத்திரங்கள் உள்ளத்திலிருந்து நிறைந்து வருகிற ஒரு கனியாக வரட்டும். எங்கள் ஸ்தோத்திரங்கள் கிறிஸ்துவின் மூலமாகவே ஏறெடுக்கப்படட்டும். எங்கள் ஸ்தோத்திரங்கள் எப்பொழுதும் பலியாக ஏறெடுக்கப்படட்டும். அந்த கிருபை எங்களுக்கு தந்து கிருபையிலே பெருக பண்ணும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மனமூர்ந்து கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தி பல மடங்கு திரும்பத்தார். எல்லார் மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதமாய், குடும்பமாய், சபையாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கிருபை தார். உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தவங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், கர்த்தவங்களோடு இருப்பார், கர்த்தவங்களை வழி நடத்துவார், சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஆமேன், ஆமேன்.